ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அரசுவை ஃபுட் பேலஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான டிஃபன் ஐட்டம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஃபன் செய்கிறதுக்கு முதல்ல நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது வந்து சின்ன ரவை தான் எடுத்திருக்கேன். இதை நீட்டாக சுத்தப்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் தயிர் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி தயிராக இருக்கணும். இதை வந்து ஒரு பெரிய பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ நம்ம அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தயிருக்கு 2 கப் அளவுக்கு ரவையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு குக்கிங் சோடாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். எங்கேயுமே கட்டி இல்லாமல் நீட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை. இதுவே பாருங்கள், நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இதுவே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ண போகிறேன். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 போல் முந்திரியை பாதியாக உடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உடச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடானதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த உளுந்து வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும், பொன்னிறமாக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு ஒரே ஒரு தக்காளியை வந்து சேர்க்கலாம். இந்த சட்னியில் தக்காளி சேர்க்கும் போது அந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு மைல்டான க்ரீம் கலரில் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு லைட்டான புளிப்புத்தன்மையோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணான்னா தக்காளியை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு இதை வந்து ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா சட்னி அரைக்கலாம். இது சைடில் இருக்கட்டும். இப்போ வந்து மாவு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் முதல்ல தண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா சூடாகணும். இட்லி பிளேட்டில் நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மாவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நெய் சேருங்க, அப்படி இல்லைன்னா எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்க்கிறதால இட்லி வந்து சூப்பராக வெளியே வந்துடும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உடச்சி வச்சுருக்க முந்திரியை வந்து சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து சேர்த்துடலாம். கேரட் வந்து குழந்தைங்களுக்கு, ஸ்கின்னுக்கு, அதுக்கப்புறம் கண்ணுக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. டெய்லி ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷில் ஏதாவது விதத்தில் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும். பார்க்கவும் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பிளேட்லேயுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம வந்து மாவை வந்து ஊற்றிடலாம். இதே மாதிரி எல்லா பிளேட்லேயும் மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் தட்டு வந்து வச்சிடலாம். இது வந்து 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வேக வைக்கணும். 15 நிமிஷம் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம். அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். இதை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கலாம். ஒரு சிட்டிக்கை அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. கட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி வந்து குக் ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து இட்லியை வந்து வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து கேரட் சேர்த்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பீட்ரூட் சேர்க்கலாம், கேப்சிகம் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் வந்து லைட்டாக வதக்கிட்டு சேர்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. இதை வந்து பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே ஹெல்தியான ரவா இட்லி ரொம்ப சிம்பிளாக தயாராகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இது வந்து எல்லாருக்குமே நல்லது. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையோடவும் ஆனியன் சட்னியோடவும் சர்வ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு வீடியோ பண்ணியிருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் அறுசுவை ஃபுட் பேலஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை மனதில் நிலை கட்டும்.